நீங்கள் இரவு உணவு எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஆழ்ந்த தூக்கம் வந்து கட்டமைக்கப்படும்னு சொல்கிறாங்க இரவு எப்பொழுதுமே எளிதாக சீரணிக்கக்கூடிய உணவு தான் எடுக்கணும் ஆனால் துரதிர்ஷ்டவஷமாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் மகிழ்ச்சியாக சாப்பிட்ற நேரம்னு பார்த்தா ராத்திரி தான் ஒன்று வீட்டோட கிளம்பி போய் ஹோட்டலில் உட்காந்து என்னென்னலாம் பிடிக்குமோ அதை ஒரே நேரத்தில் ராத்திரி உட்காந்து சாப்பிடுவாங்க விருந்துகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணங்கள்லாம் முன்னாடி வந்து காலை நேரம் முகூர்த்தம் அதில் தான் பிரமாண்டங்களாக இருந்தது இன்றைக்கு கல்யாணம்னா எல்லோரும் ராத்திரி போய் ஒரு ரிசப்ஷன் தான் பெரிய விஷயமாக நடந்து அன்றைக்கு ஏகப்பட்ட உணவுகளை ஒரே நேரத்தில் கொட்டிப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு வர்றவங்களும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு காலையில் பரபரப்பில் ட்ரெயினை பிடிக்கணும் பஸ்ஸை பிடிக்கணும்னு ஓடும் பொழுது சரியாக சாப்பிட்றதில்ல மதியம் எடுத்துகிட்டு போகிற உணவில் ஒன்று உணவின் மேல் விருப்பம் இல்லாமல் இல்லை நேரம் இல்லை ஏதோ ஒரு காலத்தில் மதிய உணவும் சரியாக இருக்கிறது கிடையாது அதனால் ராத்திரி வந்து கட்டுரு கட்டுன்னு கட்டிடுவாங்க இல்லைன்னா நிறைய உணவை சாப்பிட்ருவாங்க தேவையில்லாத உணவுகளை எடுத்துருவாங்க இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இரவு உணவு எப்பொழுதுமே எளிதாக எளிய ஒரு உணவாக இருக்கணும் அதாவது ஆவியில் வெந்த உணவாக ஒரு இட்லி இடியாப்பம் புட்டு பொங்கல் எளிதாக சீரணம் புல்கா மாதிரி ரொட்டி எண்ணெய் அதிகம் பயன்படுத்தாத எளிதில் சீரணமாக உணவை எடுக்கணும் இது அடிப்படையான விஷயம்